ஹலோ கேமர்ஸ், கிராஃப்டன் உதவியோட மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க பப்ஜி மொபைல் கார்பரேஷன். ஸோ இப்போது அவங்க வந்திருக்க புது நேம் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியான்ற நேமோட. இந்த வீடியோவில் May 18th இன்னைக்கு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல்ஸ் இந்தியாவுடைய ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை எப்படி ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறது, நம்ம ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணால் எப்போது ரிலீஸ் ஆகும், ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நமக்கு ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்படி கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் ஸ்ரீராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ கேமர்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஏற்கனவே நம்ம கேமிங் நியூஸில் சொன்ன மாதிரி இன்னைக்கு May 18th 2021 கிராஃப்டன் பப்ஜியுடைய ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் வந்து பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவை ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீகன் மாஸ்க் அப்புறம் ரீகன் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்ட்டாக இருக்க போது. இது இல்லாமல் லிமிட்டட் ட்ரையல்ஸில் உங்களுக்கு செலிப்ரேஷன் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ரீகன் அவுட்ஃபிட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் அண்ட் பிளாக், ப்ளூ வித் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து உங்களுக்கு 300 AG, அதாவது ஜி கரன்சி அப்படின்ற மாதிரி பப்ஜியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கரன்சியுமே வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த டிவைஸில் இந்த கேமை நீங்கள் விளையாட முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைலில் மட்டும்தான் இப்போதைக்கு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல்ஸ் இந்தியாவுடைய ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைலில் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களால் விளையாட முடியும். ஆப்பிள் மொபைலில் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆப்பிள் ஸ்டோரில் இன்னும் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆகும் அப்படின்றது மாதிரியும் எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் தெரிய வரல. ஒருவேளை ஆப்பிள் மொபைலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லை ஆப்பிள் மொபைலில் இப்போ இருக்குது, இல்லை அப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது யூடியூப் சேனலில் தம்ப்னெயிலெலாம் பார்த்துட்டு போய் தேவையில்லாமல் ஏமாறாதீங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மொபைல் பற்றி எதுவுமே வந்து கிராஃப்டன் தரப்புலேருந்து சொல்லலை. ப்ளே ஸ்டேஷன் 5 பற்றி நேற்று வீடியோ போடுறேன்னு சொன்னீங்களே, போடவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை நான் இந்த இதில் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி நான் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன், பட் ஆனால் ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds 40 seconds சில வெப்சைட்டில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. மிஞ்சி மிஞ்சி போனால் சில வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 minute வந்து போயிடுச்சு. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சென்னை, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கட்டும், யாருமே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ண முடியல. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் சேல் மாதிரி தான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பெருசாக எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போது PS5 பற்றின எந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பற்றி போடலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் எப்போ திருப்பி ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கண்டிப்பாக போடுறேன். ஸோ நீங்கள் புக் பண்ணிங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நேற்று கேமிங் லைவ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று அண்டு எனக்கோட தெரிஞ்சவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 consoles வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணோம், அதுவே வந்து ஜஸ்ட் ஆக்சுவலி ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு ஏதோ ஒரே ஒரு கன்சோல் மட்டும் ஸ்டாக் வந்துச்சு. ஸோ அதை புக் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பட்ஸியில் புக் பண்ணோம். இப்போ நம்ம புக் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறதுமே வந்து டவுட் தான். ஏன்னா அவங்க 25th வந்து டெலிவரி டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மேபி ஒரு வேளை லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆனால் எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்றதும் தெரியல. அப்படி ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா மேபி அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அவங்க ப்ரீ புக் பண்ணவங்களை விட ரொம்பவே கம்மியான ஆட்களுக்கு தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவையும் வந்து அது மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த அப்டேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த தடவை PS5 புக் பண்ண முடிஞ்ச எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் கங்க்ராட்ஸ். அண்ட் புக் பண்ண முடியாதவங்களுக்கு இன்றைக்கி டே நம்ம இல்லை, நமக்கான டே இன்றைக்கி இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிக்கணும். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ப்ரீ ஆர்டர் எப்போது அப்படின்றத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெப்சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு சோனியோடது அப்போது நம்ம கண்டிப்பாக புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த பப்ஜியோடைய ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கேமிங் வேர்ல்டில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த இதில் டவுட் இருக்குது, ஸோ இந்த இதை ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இல்லை இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேமிங் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே வீடியோ போடுறேன், அப்படி இல்லைனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ப்ரீ கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.